Friends, welcome to Jane's Kitchen. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ரெண்டு க்ரீன் சில்லி, மூணு பீஸ் வந்து கார்லிக்கு, ஒரு ஹாஃப் பீஸ் வந்து ஜிஞ்சர், ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது ஆட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அரைச்சி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு பெரிய வெங்காயம், ஒரு கப் கேரட்டு, ஒரு கப் கேப்சிகம், ஒரு கப் வந்து குக்கும்பர் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஆறு சீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க சீஸு, இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவுக்கு காலிட்டாங்க, இன்னும் செய்யலாம். அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி இதுலேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட வந்து கேப்சிகம், குக்கும்பர், கேரட், ஆனியன், தக்காளி இது தான் இருந்துச்சு, நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கேபேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமில் மூணு கலர் கேப்சிகமும் போட்டு ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சீஸ் வந்து நீங்கள் முழுசாக வைக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதுலேயும் ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ப்ரெட் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் சட்னி அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப வந்து வைக்கக்கூடாது, ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வச்சு ரெண்டு சைடும் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் மிக்ஸை எடுத்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டர்லேயே வச்சிடாதீங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வீட் ப்ரெட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டீஸுங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து பச்சையாக சாப்பிட்றாங்க. நான் வந்து கீ தடவிருக்கேன், நீங்கள் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.